எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வளமான அழகான சூப்பர் கிளாஸ் இருக்கிற சினிமாவோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலை சொல்கிறாங்க, எவ்வளவு கறவைத்திறன் சொல்கிறாங்க, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முக்கியமாக இந்த மாடு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க, நல்ல சைஸான மாடு, நல்ல குவாலிட்டியில் இருக்குது, நல்ல உயரத்தில், நல்ல நீல நெட்டில், அழகான முகலட்சணத்தில், நல்ல பாடி வெயிட்டில், நல்ல பேக் வெயிட்டில் விற்பனைக்கு வந்திருக்கேன். மாடு எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குது, நல்ல நீளத்தில் இருக்குது, நல்ல பேக் வெயிட்டில் இருக்குது அப்படின்றது நீங்கள் தாராளமாக வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் டு 10 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க. மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு 13 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். மாடு நல்ல நீல நெட்டான மாடுங்க, நல்ல பாடி வெயிட் கொண்ட மாடுங்க, நான்கே பல் தலச்சங்கடாரி. மாடு எந்த அளவுக்கு உயரத்தில் நல்ல சைஸில் இருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க. நல்ல ஒரு குணமான மாடாக சொல்கிறாங்க. மடிக்கூச்சம் கிடையாது, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது. நல்ல ஒரு கிளாஸான ஒரு கிர்கிராஸ் மாடுங்க, நல்ல ஃபேட்டஸ்னப் கிடைக்கும். முக்கியமாக கிளைமேட் நல்லா தாங்க மிக சிறந்த மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. சரி, இந்த மாடு எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்டேருந்து விற்பனைக்கு வந்துடுங்க. இந்த மாட்டோட மடிக்காம்பு வந்து பார்த்தோம்னா 4 காம்பு கிடையாதுங்க, 5 காம்பு. அதில் ஒன்று வந்து பிள்ளையார் காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 காம்பும் சுத்தமாக இருக்குங்க. மாடு ரொம்ப சாதுவான மாடுங்க. கிர்கிராஸ்ன்றதுனால உதைக்கும், முட்டும், அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது. சுழியும் சுத்தமாக இருக்குது. நல்ல ஒரு சைஸான கிடாரியாக இருக்குங்க. அடுத்த ஈத்துக்கு மாடு இன்னும் பெருமாடாகும். நம்ம வாங்கின விலையை விட கண்டிப்பாக அதிக விலைக்கு வச்சு நம்ம விற்கலாங்க. ஸோ இந்த மாடே கண்டிப்பாக வந்து நாம் வாங்கி சேல்ஸ் பண்ணாலும், அந்த நிறை மாத சினையில் ஒன்று ஒன்று மடி எடுத்த பிறகு சேல்ஸ் பண்ணாலும், இவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலையோட கூடுதலான விலைக்கே நம்ம மாட்டை விற்கலாங்க. சரி, இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ₹61,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மன்னிக்கணும், இந்த மாடு வந்து 2 பல் கிடாரி தாங்க. நான் 4 பல் கிடாரி அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். எடிட் பண்ணலாம் டைம் இல்லை, ஸோ பேசி அப்படியே போட்டுறேங்க. ஸோ 2 பல் தலையீத்து கிடாரிங்க. மாடு வந்து 1 வாரம் to 10 நாளில் கண்ணினும், 13 லிட்டர் கறவை திறன் கொண்ட நல்ல ஒரு கிர்கிராஸ் சினை மாடுங்க. நல்ல அருமையான மாடு. 61,000 விலையை கூட்டி குறைச்சி தரலான்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நீங்கள் சேலம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா, மாட்டோ டீட்டெயில் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி அனைத்து டீட்டெயிலையும் பார்த்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க. ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.